ஒரு பெரிய பாம்பு ஒரு வழியில போறவங்க வரவங்க எல்லாம் கடிக்குது. அதனால அந்த வழியில வர்றதுக்கே எல்லாரும் பயந்து போயிட்டு வர்றதே கிடையாது. ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த வழிக்க வர்றார். வரும்போது அந்த ஊர் ஜனெல்லாம் சொல்லுது, போகாதீங்க, பெரிய பாம்பு இருக்குது, அது எல்லாரையும் கடிச்சு கொள்ளுது அப்படின்ட்டு. சாமியார் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வரார். வந்தால் அந்த பாம்பு அத்தனை பேரை கடிக்கிற மாதிரியே இவர்கிட்டவும் போதும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்திட்டு சொல்கிறாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, கடிக்காமல் இருக்கணும், நீ உன்னை கண்டு ஊர் பயப்படுது, அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இது அதோட கடிக்காமல் இருக்குது. கடிக்காமல் இருக்கிறதால ஊர் ஜனங்கள்லாம் முதல்ல இதை கண்டாவே பயந்தவங்கெல்லாம் அதை கல்லு தடித்து சாவ பொழைக்காக்கிட்டாங்க அந்த கல் பாம்பை. அப்போ அந்த சாமியார் போயிட்டு மறு வாரம் வராரு. வந்தாக்கா பாம்பு குத்து உயிரம் குழ உயிரமாக இருக்குது, சாகிற மாதிரி ஆகுது. அவருக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகி போச்சு, என்ன அந்த பாம்பு இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு சொல்லு, இது மாதிரி நீங்கள் வந்து யாரையும் கடிக்காதுன்னு சொன்னீங்க, நான் யாரையும் கடிக்கிறதில்ல, ஆனால் ஊர் ஜனெல்லாம் என்னை கல்லில்லைங்கள்லையும் ஆச்சு, என் உடம்பெல்லாம் புண்ணாக்கி உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த பாம்பு சாமியார்கிட்ட சொல்லுது. அது சாமியார் சொல்கிறாரு, அப்பா உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், உன்னுடைய பாதுகாப்புக்கு சீர வேணான்னு சொல்லலை, நீ சீறி இருந்தீங்கன்னா அத்தனை பேரும் பயந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் யாரும், அதனால நீ சீறி இருக்கணும், சீராத்தினாலே இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை வந்ததுன்னு அப்புறம் அவர் பாம்பை குணப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி மனுஷன் நான் நல்லவேன் அப்படின்னு கம்ம நோக்கான்னா வரவெல்லாம் கழு தூக்கி போடுவான் மேலே. அதனால ஓரளவுக்கு யாரும் நம்ம கிட்ட வரக்கூடாது, நம்ம யாருக்கிட்டும் போகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். மனுஷன் எப்படின்னா, இன்னைய உலகம் கையில பணம் இருந்தா நீ நல்லவனா கெட்டவனா முக்கியம் கிடையாது, உங்ககிட்ட பணம் இருந்தேன்னா பத்து பேரும் உங்ககிட்ட சேர்ந்துருவான். நீ எவ்வளவுதான் தங்கமானவனா இருந்தாலும் உங்ககிட்ட பணம் இல்லைனா நாய் கூட உங்ககிட்ட வந்து வாழாட்டாது. அது மாதிரியான உலகம். அதனால இன்னொருத்தர் நான் சேர்த்துக்கினேன், அதனால நான் கஷ்டப்படுறேன், உன் தப்பு தான் அது. நீ உன் வாழ்க்கையை பார்த்து வாழணும் தவிர உன்னொருத்தரை பார்த்து வாழக்கூடாது. நான் பல வீடியோ கோல சொல்ல, உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்க, ஊரை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால இந்த தேவையற்ற வேலைகளை நிறைய பேர் இந்த மாதிரி செய்யறாங்க. பெருமைக்கு போய் எல்லாருக்கிட்டும் போறது, அவங்களுக்கு போய் செலவு பண்றது, அப்புறம் இவங்க கிட்ட இல்லாத போது அவங்க எல்லாம் மதிக்கிறது இல்ல, அப்ப மன வருத்தப்படு, நான் இவ்வளவு செய்தேன், யார் போய் அவங்க கேட்டாங்க வந்த, நீயா மேல ஊந்து போய் செய்து போட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பயனே கிடையாது. உன்னை நீ காப்பாத்திக்கோ, கடவுளை நானே தர்மத்தை பண்ணு, அது மட்டும்தான் உன்னை காப்பாத்தும். ஒரு நாளைக்கு உனக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிற, 25 ரூபாய் சாப்பிட்ற, 25 ரூபாய் எடுத்து வச்சுக்கிற, ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு 950 ரூபாய் எடுத்து வைக்கிறான், அப்ப அவன் முன்னேறி தானே இருப்பான். அதனால உன்னுடைய உழைப்பை பார், நம்மளுக்கு எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமா, சம்பாரிச்சோமா நமக்கு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்கணுமா, அப்படி வாழுங்க, பிரச்சனையா இருக்காது. இன்னொருத்தன பார்க்கவே கூடாது, அவன் எப்படி திருடுவான், நீங்க போய் திருடுவீங்களா, அவன் திருடிட்டு கோட்டி சொன்னா இருப்பான், உனக்கு திருடுனாவே பிடிக்காது, அப்புறம் நீ எப்படி அவங்க கூட போய் போட்டி போட முடியும். அதனால ஒழுக்கம் முக்கியம் வாழ்க்கைக்கு, ஒழுக்கம் இல்லாத வாழ்வு நிலையற்ற வாழ்வு. அதனால்தான் சொன்னான் கண்ணதாசன் ரொம்ப அருமையானதுன்னா, அளவுக்கு மேலே பணம் வைத்து இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும்னா. அதனால 1000 ரூபாய் சம்பாதிச்சு 2000 ரூபாய் நான் சொன்னதெல்லாம் வந்தாங்க செலவு பண்ண, மறுநாள் கடங்காரம் வந்துப்பான். அதனால உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கத்துக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உதவின்னு நீ எப்போ நினைச்சிட்டியோ, அவன் நினைக்கிறானா நினைக்கலையான்னு நீ நினைக்க கூடாது. நான் உதவி பண்ண அவ்வளவுதான், அவன் நினைச்சா நினைக்கிட்டா நினைக்க பண்ண போட்டோம், அந்த மாதிரி போனோம். அப்போ அவன் நினைக்கலையேன்னும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நீ நான் 10 பேர் உதவி பண்ணா 10 பேர் என்ன புகழணுன்ற எண்ணத்தோட போய் உதவி செய்த, அந்த எண்ணம் வச்சுக்கணும், உதவியே கிடையாது அது பிரதிபலன். நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உன்னை வாழ்த்தணும்னு நினைச்சுன்னு கொடுக்குறேன், நீ 10 ரூபாய் அவன் 7 கொடுத்துட்டேன் எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னா உண்மையான தர்மம் அது. அப்போ நீ உதவி செய்யறது உன்னை புகழன்றதுக்காக உதவி செய்துங்கிற, அது உண்மையான தர்மத்துல சேராது, அது சுயநலம், மிகை உன்னை புகழத்துக்காக நீ பண்ணின்னு. அதனால அப்படிதான் போவான். இதை நீ எதிர்பார்க்க கூடாது. யாருகிட்ட இருக்கிறான் அவன் நன்றி நினைக்கிறானா, நன்றி நினைக்கல யோசிக்கவே கூடாது. யோசித்தினா நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யற ஒவ்வொரு செயலும் அர்த்தம். பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறது தர்மம். கொடுத்துட்டு அவன் நல்லவனோ கேட்டவனோ தெரியாது, இப்ப கேட்டான் கொடுத்துட்டு அவளைதான் போயிட்டான் போ அப்படின்னு போனோம், அதுதான் உண்மையான தர்மத்துல சேரும். பாசம்ன்றது உருவாவது இல்லை, பணம் மட்டும்தான் அங்க உருவாகுது.
முன்னெல்லாம் வந்து நாலு புள்ள வச்சிருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பம், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அதனால இந்த முது பெரியவங்க வந்து ஒரு உடம்பு சரியில்லா கூட அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க விடமாட்டாங்க. ரொம்ப அன்பா அவங்களை எத்தனை போய் காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனால் இப்ப கணவனும் சம்பாதிக்கணும், மனைவியும் சம்பாதிக்கணும், பணம் வேணும், பாசம் எங்கிருந்து வரும்? பணம் வந்தா பாசம் வராது, வெறுப்பு தான் வரும். அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு பாசமே இல்லாத வளருது. அதனால இந்த தாய் தகப்பன கட்சியை உடம்பு சரியில்லை கூட அது காப்பாத்த மாட்டேங்குது. என்ன கேட்டு போட்டு நமக்கு என்ன போச்சுன்னு போயிடுது. அதனால இப்ப நிறைய அநாத ஆசிரமங்கள் அதிகமா இருக்குது. காரணம்